எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய வாய்ஸ் வந்து ஆடியபிளா இருக்கா? சாட் பாக்ஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, என்னுடைய வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கு மேடம், ஆடிபிளா இருக்கு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். குட் ஈவினிங் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டேட் கரியர் கைடன்ஸ் டீம்ல இருந்து பவித்ரா இந்த மீட்டிங்கை ஹோஸ்ட் பண்றேன். ஸோ நம்ம கூட ஐஎம்யூ சென்னையில இருந்து ஃபேக்கல்டிஸ் அண்ட் நம்ம கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல இருந்து படிச்சு ஐஎம்யூல படிக்கக்கூடிய நம்மளுடைய அலுமினி ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஆல் வெல்கம் ஐஎம்யூ ஃபேக்கல்டி அண்ட் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மீட்டிங், இந்த வெபினார்ல ஐஎம்யூல என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றது, ஸோ அங்க நீங்க படிச்சீங்கன்னா நீங்க என்ன ஆகலாம், இந்த இன்சைட்ஸ் எல்லாமே இந்த வெபினார் மூலயமா ஐஎம்யூ ஃபேக்கல்டிஸ் அண்ட் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க கூட பகிர்ந்திருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 10 மினிட்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனா இருக்கும். ஸோ அப்போ நீங்க சாட் பாக்ஸ்ல உங்களுடைய கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. புவனேஸ்வரி மேம், ஓவர் டு யூ மேம். டாக்டர் சேகர் சார், சார் நம்ம வெபினார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். நான் பேச சார் இப்ப நான் வாய்ஸ் பேசட்டுமா? ஆடிபிளா இருக்கு. இப்ப கேக்குது சார், இப்ப கேக்குது சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் வெபினார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? சார் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு சார். ஓகே ஓகே, இப்போ இந்த மாணவர்களுக்கெல்லாம் கேட்கும்ல நான் பேசுறது? கண்டிப்பா கேட்கும் சார், கண்டிப்பா கேட்கும். ஓகே, நான் பேசுறது கேட்குது இல்ல? ஸ்கூல் சைட்ல இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, வாய்ஸ் ஆடியபிளா இருக்கா? நீங்க சாட் பாக்ஸ்ல கூட ரெஸ்பாண்ட் பண்ணலாம். சார் ஆடியபிளா இருக்குன்னு சாட் பாக்ஸ்ல ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க சார். சார் ஓகே, மியூட்ல இருக்கு ஸோ சார். ஐ வில் ஸ்பீக். இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டின்றது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் கீழே வருது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் மேனேஜ் பண்ணுறது. இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, நீங்கள் படிக்கிறதுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இதில் வந்து பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ரீட்டைல் இ காமர்ஸ் இருக்குது, பிபிஏ மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், பிடெக் மெரைன். அப்புறம் இது வந்து கிராஜுவேஷன் லெவலில். நேவல் ஆர்கிடெக்சர் லெவலில் பிடெக் நேவல் ஆர்கிடெக்சர் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா எம்டெக் நேவல் ஆர்கிடெக்சர், எம்டெக் இன்ஜினியரிங், எம்டெக் ஹார்பர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் எம்பிஏ இன் போர்ட் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ இன் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட். இது மாதிரி இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் எங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து இந்த கேம்பஸ் வந்து சென்னையில் இருக்குது, எல்ஜிபிலாம் தாண்டி தாண்டி வந்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் இருக்குது சென்னையில், அதுக்கப்புறம் கொச்சின் இருக்குது, அப்புறம் கொல்கட்டாவில் இருக்குது, தரப்பள்ளி தரத்தலான்ற ஒரு இடத்துல கொல்கட்டாவில் இருக்குது, அப்புறம் மும்பையில் ரெண்டு கேம்பஸ் இருக்குது, போர்ட் கேம்பஸ் ரே ரோட்லையும் நவி மும்பையிலையும் ஒரு கேம்பஸ் இருக்குது, இது இல்லாமல் வைசாக்கில் ஒரு கேம்பஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ இடத்துல எங்கள் கேம்பஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஒரு கேம்பஸ்க்கும் ஒரு ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஸ்பெஷலைஸ்ட். இப்போ நீங்கள் பிபிஏ எல்ஆர்இ, எம்பிஏ போர்ட் அண்ட் ஷிப்பிங், எம்பிஏ இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், ஸோ பிடெக் மெரைன், இதெல்லாம் சென்னையில் இருக்குது.
இப்போ வைசாக்ல பார்த்தீங்கன்னா நேவல் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங், எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிபிஏ மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ கொச்சின்ல பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், எம்பிஏ போர்ட் அண்ட் ஷிப்பிங், எம்பிஏ இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ரிட்டைல் இ காமர்ஸ் இருக்கு. மும்பையில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், பிஜிடிஎம், இது ரெண்டும் வந்து மும்பையில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதுதான் வந்து எங்களோட இருக்கு. அது வந்து வைசாக் இருக்கு, அதுல பிடெக் இருக்கு, எம்டெக் இருக்கு. இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ரீட்டைல் இ காமர்ஸும் பிபிஏ மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸும் என்னன்னா, இது ரெண்டும் வந்து மற்ற பிபிஏ மாதிரி தான், பட் இங்க வந்து நாங்கள் ஸ்பெஷலைஸ்டா லாஜிஸ்டிக்ஸ் ரீட்டைலிங் அப்புறம் இ காமர்ஸ்க்கு நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதுக்கு உள்ள ஒரு ஒரு டைரக்ட் ஃபேக்கல்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள வச்சு நாங்கள் வந்து அது ஒரு சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம். எம்பிஏ போர்ட் அண்ட் ஷிப்பிங், எம்பிஏ இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸும் கப்பலை வந்து போர்ட் ரிலேட்டட் போர்ட் அண்ட் ஷிப்பிங் மேனேஜ் பண்ணுறது, லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த எக்ஸ்பர்டைஸை வந்து எங்களோட எக்ஸ்பர்ட் ஃபேமிலி வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி உள்ள வருது, நீங்கள் வந்து இப்போ இந்த இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ள வரணும்னா, தெர் இஸ் சம்திங் கால் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒரு 40 சென்டர்ஸ் த்ரூ அவுட் இந்தியா, ஒரு 40 சென்டர்ஸில் நாங்கள் வைக்கிறோம். இப்போ நீங்கள் சென்னையில், இப்போ கொச்சினில் நீங்கள் ஒர்க் பண்ணணும், கொச்சினில் நீங்கள் வந்து படிக்கணும்னா சென்னையின் கூட எழுதலாம், இல்லை விழுப்புரத்து வந்து எழுதலாம், சேலத்துக்கு ஒரு சென்டர் இருக்குது, கோயம்புத்தூர்ல ஒரு சென்டர் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறேன், சேலத்தில் ஒரு சென்டர், கோயம்புத்தூர்ல ஒரு சென்டர், சென்னை ஒரு சென்டர், எர்ணாகுளம் ஒரு சென்டர். ஸோ இந்த சென்டர்லேருந்து மும்பையில் படிக்கிறதுக்கோ கல்கட்டா படிக்கிறதுக்கோ நீங்கள் எழுதுவோம். எல்லாமே வந்து ஆன்லைன், ஆன்லைனில் படிக்கணும், ஆன்லைனில் எழுதணும். ஸோ எல்லாத்துக்குமே காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. ரெண்டே ரெண்டு ப்ரோக்ராமை தவிர, ஒன்று பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ரீட்டைல் இ காமர்ஸ், இன்னொன்று வந்து பிபிஏ மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ். இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ட்ரன்ஸ் தேவை, எல்லாத்துக்குமே நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதி தான். வித்தவுட் என்ட்ரன்ஸ் யூ கேனாட் என்டர் இன்டு தி ப்ரோக்ராம். இது இல்லாமல் எம்எஸ் பை ரிசர்ச், பிஹெச்டி, இது ரெண்டுமே இருக்குது. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி நீங்கள் பிஜியெலாம் முடிச்சுட்டு பிஹெச்டி படிக்கணும்னா இங்கே வந்து படிக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு என்ன தகுதி, இது உள்ள வரணும்னா பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ், பிடெக் மெரைன், அப்புறம் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் வரணும்னா என்ன படிச்சிடணும், நீங்கள் வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 60 மார்க் எடுத்துக்கணும். இங்கிலீஷ் 12th இங்கிலீஷோ 10th இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 50 மார்க் போகும். இதை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 60 மார்க்ஸ் எடுத்துக்கணும். எஸ்சிஎஸ்டி மாணவர்கள் வந்து 55 தான் போகும், 55% இருந்தால் போகும். இப்போ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிஸ்க்கும் நீங்கள் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதிடும். இப்போ எம்பிஏக்கெலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 50% இருக்கும் கிராஜுவேஷன் லெவலில். ஸோ நீங்கள் அது அது இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி நீங்கள் உள்ளூரில் வரலாம். இப்போ இந்த பிஎஸ்சி நாட்டிக்கல் பிடெக் மெரைன் பசங்க முடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலான்னா, அவங்க வந்து தே கேன் கோ ஆன் போர்ட் த ஷிப், ஷிப்பில் வேலை கிடைக்கும். மற்றவங்கன்னா ஷிப் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி, அதாவது போர்ட்ஸ், ஷிப்பிங், லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, இன்டர்காட்டல், ஸ்டீவ்டோ, ஸ்டீமர் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற துறையில் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ இதை தவிர ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா எனக்கு கேளுங்க. ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குங்களா என்கிட்ட கேட்கறதுக்கு? சார் நம்ம லாஸ்ட் 10 மினிட்ஸ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்ஷனா வச்சுக்கலாம் சார். இல்ல இப்ப நான் முடிச்சிட்டேன், இப்ப இது தவிர வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்போ எங்க என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டேன், எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன், என்ட்ரன்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தகுதி என்னன்னு சொல்லிட்டேன், மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டேன், இங்கிலீஷில் எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ இதை தவிர வேறு தான் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறம் இது வந்து இது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லியாச்சு,
ஏதாவது வேற ஏதாவது இருக்குங்களா, டவுட் கேளுங்க. வித் மை லிட்டில் நாலேஜ் ஐ வில் எக்ஸ்பிளைன். மேம் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு மேம். புவனேஸ்வரி மேம், வாய்ஸ் லோவா இருக்கா? சார் மேம் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு மேம். வால்யூம்ல இருக்கு என்னோடது. ரீடர் ரீடர் ஹலோ சார், சேகர் சார், ஒரு நிமிஷம் பார்க்கவா. ஹலோ ஹலோ பவித்ரா மேடம், மேம் கேக்குது மேம், உங்க வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு மேம். கேக்குதா? ஆடுபிளா? ஆ எஸ் மேம், இப்போ ஆடிபிளா இருக்கு மேம். ஆடுபிளா இருக்கா? ஓகே சார். சேகர் சார், ஐ திங்க் இஸ் நாட் பிடிச்சாரு. நம்ம அடுத்த இதுக்கு போவோமா? வைக்கிறேன் மேடம், மேம் கண்டினியூ பண்ணலாம் மேம். கண்டினியூ பண்ணலாமா? எஸ் மேம் கண்டினியூ பண்ணலாம் மேம். ஓகே ஓகே, வெரி குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல். அனைவருக்கும் இனி மாலை வணக்கம். நான் டாக்டர் ஆர் புவனேஸ்வரி, டெப்டி ரெஜிஸ்டர் அட்மினிஸ்ட்ரேஷனாக இங்கே இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸில் கடந்த 10 வருடமாக வேலை பார்த்து வருகிறேன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்டை பற்றி சொல்லணும்னா, நம்மளது இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, மெரைன் யூனிவர்சிட்டி, இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம். இது வந்து மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகிற ஒரு பல்கலைக்கழகம். இங்கு +2 மேத் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க வந்து அட்மிஷன் பெறலாம். இதில் வந்து கிரைட்டீரியா சார் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸில் வந்து 60% இருக்கணும். எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5% ரிலாக்ஸேஷன். ஸோ இதில் ஒரு வேண்டுகோள் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டிலிருந்து மாணவர்கள் முன் வரணும் இந்த கோர்ஸில் வந்து சேர்றதுக்கு. இந்த கோர்ஸினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு திரைகடலோடியும் திரவியம் கேடுன்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்ம மக்கள் வந்து இதை வந்து அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கமும் நல்ல வசதி வாய்ப்புகளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால இதை பயன்படுத்தி நல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்ட்ரன்ஸ்ல கிளியர் ஆகி நீங்க இதுல வந்து நுழைஞ்சு இதுல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இதுல என்னென்ன நம்ம வந்து ஃபெசிலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும், என்னென்ன பண்ணலாம், என்ன சாதிக்கலாம், கடல் துறையில வந்து விருப்பம் உள்ளவர்கள் என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகளை வந்து நம்ம சாதிக்கலாம், ஏற்படுத்தி கொடுக்கலாம், நம்ம பணிபுரியலாம் இல்லைங்கிறது. உங்களுக்கு நிறைய கடல் போல இருக்கு வாய்ப்புகள், அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். யூ ப்ரௌஸ் இட் த்ரூ தி யூடியூப் ஆர் கூகுள், யூ டூ இட். இதுல நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ஆகுறாங்க அப்படின்னா, அட்மிஷன் ஆகி கோர்ஸ் முடிய வரைக்கும் நாங்கள் வந்து இதுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிஸ் வி ஆர் டேக்கிங் கேர். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நாங்கள் வந்து தனித்தனியாக இது கொடுக்குறோம், கேர் கொடுக்குறோம். அதாவது இங்கே ஃபெசிலிட்டிஸ் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து +2 முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு தே ஹாவ் டு ஃபீல் அட் ஹோம். குடும்ப வீட்டை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம், ஸோ நம்மளுக்கு எதுவும் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்வை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வெளிப்படுத்திடுவோம். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, கவுன்சிலிங் செஷன் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. பெஸ்ட் கவுன்சிலர்ஸ் வந்து நாங்கள் வந்து வி வில் அவர்கள் அரேஞ்ச் பண்ணி வி வில் கவுன்சில் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபீல் அட் ஹோம் இன்சைட் தி கேம்பஸ். பிகாஸ் இட் இஸ் அ ரெஜிமெண்டல் ப்ரோக்ராம். ரெஜிமெண்டல் ப்ரோக்ராம்னா ரெசிடென்ஷியல் கோர்ஸ். யூ ஹாவ் டு ஸ்டே இன்சைட் தி கேம்பஸ் இன் தி ஹாஸ்டல் அண்ட் நீங்கள் வந்து இந்த கோர்ஸுக்கு நீங்கள் படிக்க ஆயத்தம் வாங்கிக்கணும். அதாவது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நம்ம வந்து கேம்பஸில் கொடுக்குறோம், ஃபெசிலிட்டிஸ், தென் டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம் வந்து அகாடமிக்ஸ், தென் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபார் ஆல் லேப்ஸ் வி ஆர் இஷ்யூயிங் த யூனிஃபார்ம்ஸ் அண்ட் ஆல் அசசரிஸ் ஆல்சோ வி ஆர் இஷ்யூயிங் டு தம்.
ஸ்போர்ட்ஸ் வந்து ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ தெர் ஆர் நேஷனல் அண்ட் இந்த லெவலில் வந்து பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இது வந்து ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வி ஹாவ் ஃபிசிக்கல் டைரக்டர், அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் இருக்காரு. ஸோ ஹூ வில் பி பேயிங் அட்டென்ஷன் டு ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஷோ காஃப் தேர் டேலண்ட்ஸ் இன் வேரியஸ் அவுட் சைட் ஆர்கனைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஸோ வி ஆர் டேக்கிங் த சில்ட்ரன் டு தி அதர் சைட் அதர் சைட் தி கேம்பஸ் அண்ட் தே ஆர் வின்னிங் ஸோ மெனி ப்ரைசஸ், ஒண்டர்ஃபுல் ப்ரைசஸ் அண்ட் இட் இஸ் தி பிளாட்ஃபார்ம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு தகுந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் வந்து உருவாக்கி கொடுக்கோம் இங்கே சென்னை கேம்பஸில். ஹாஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூர்டு கேம்பஸ் சார், செக்யூர்டு கேம்பஸ் இந்த சென்ஸ் நம்ம வந்து 24/7 வந்து செக்யூரிட்டிஸ் ஆர் அவைலபிள் டு டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன் ஹூ ஆர் ஸ்டேயிங் இன்சைட் தி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அண்ட் பாய்ஸ் ஹாஸ்டல். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப், ஸ்காலர்ஷிப் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்காலர்ஷிப் அது இல்லாமல் மத்திய அரசாங்கத்துடைய ஸ்காலர்ஷிப்பும் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக அவைல் பண்ணுறாங்க, அப்ளை பண்ணி அதுக்கு வந்து க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ப்ளஸ் டூவில் வந்து 60% அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி க்ரைட்டீரியா இருக்கும். அண்ட் அதில் வந்து எஸ்சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க கட்டுற ஃபீஸ் அப்படியே வந்து அவங்க தே ஆர் கெட்டிங் இட் பேக். இது வந்து ஒரு பெரிய பொருளாதார இதை வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுக்குது. அதனால் பசங்க தைரியமாக நீங்கள் உள்ள நுழைஞ்சு முடிச்சு போக வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம், ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ். அது இல்லாமல் மேரிடைம் ட்ரைனிங் ட்ரஸ்ட், ட்ரைனிங் ட்ரஸ்ட் தட் இஸ் எம்டிடி, அவங்களும் வந்து மெரைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறையா ஸ்காலர்ஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் வந்து சம் க்ரைட்டீரியா லைக் மெரிட் பேஸ்டு தே ஆர் ஆஃபரிங் வெரி குட் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் அண்ட் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங்ல இருந்து அவங்க வந்து அப்ளியேட் டு ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு நிறுவனம் வந்து டிஜிஎஸ் நிக்கில வருது, டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஷிப்பிங்ல வந்து வருது. அவங்களும் வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் அண்ட் கிராண்டிங் எய்டு தர்றாங்க. இது இல்லாமல் மத்திய அரசாங்கத்தில் வந்து நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அந்த ஸ்கீமும் வந்து அவைல் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஃபீ நீங்கள் என்ன பே பண்ணுறீங்களோ அது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து யூ வில் பி ஏபிள் டு கெட் இட் பேக். ஸோ யூ கேன் கம் ஃப்ரீலி இன்சைட் த கேம்பஸ் அண்ட் கெட் தி எஜுகேஷன் அண்ட் கெட் தி பிளேஸ்மெண்ட் அண்ட் யூ கேன் என்ஜாய் யுவர் மெரைன் லைஃப் இன்சைட் தி கேம்பஸ் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் ஆல்சோ யூ வில் என்ஜாய் யுவர் லைஃப். இது இல்லாமல் நம்ம அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட்ஸ்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே அட்மிஷன் ஆயிருக்காங்க. அஸ்ஸாம் அண்ட் தென் திஸ் அருணாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ் இங்கிருந்தெல்லாம் வந்து நிறைய மாணவர்கள் வராங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு வந்து மாணவர்களும் இதை ஒரு முன்னுதாரணமாக வச்சுட்டு இதில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயார் பண்ணணும் உங்களையே. அதுக்கு ஒரே ஒரு இது வந்து காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து மார்க் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் டோட்டல் மார்க்ஸ் 200 மார்க்ஸுக்கு வைப்பாங்க, அதை வந்து தே டவுன் ஸ்கேல் டு 100 மார்க்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 40 மார்க்ஸு, ஆப்டிடியூடு 40 மார்க்ஸ், ஃபிசிக்ஸ் 50 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரி 20 அண்ட் தென் மேத்ஸ் 50. இதுதான் வந்து மார்க் அவார்டிங், தட் இஸ் இங்கிலீஷ் ஆப்டிடியூட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ். ஸோ இதில் மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் வந்து மேத்ஸ், ஃபிசிக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ். கெமிஸ்ட்ரி வந்து 20 மார்க்ஸ். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரொபோர்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா யூ கேன் கிளியர் யுவர் சிஇடி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இது இல்லாமல் நம்ம வந்து கேம்பஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி செமஸ்டர், இது வந்து செமஸ்டர் பேட்டர்ன் இந்த கோர்ஸ் வந்து, அதாவது நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் மெரைன் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் டிப்ளமா இன் நாட்டிக்கல் சயின்ஸுங்கிற கோர்ஸ் வந்து இங்கே சென்னை கேம்பஸில் ரெஜிமெண்டல் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அது இல்லாமல் எம்பிஏ, பிபிஏ, ஃபேஸ் காலர் கோர்ஸும் போயிட்டுருக்கு. அதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளட் டொனேஷன் கேம்பஸ் கேம்பில் வந்து வாலண்டியராக தேர் டொனேட்டிங் த பிளட்ஸ் அண்ட் வி சர்வ் ஹிஸ் பிளட்ஸ் டு தி
கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் லைக் ராஜீவ் காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு பிகாஸ் ஆஃப் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கன்சென்ட் வி ஆர் ஆஃபரிங் தி பிளட்ஸ் ஃபார் தி நோபல் காஸ். இதனால நம்ம வந்து ஒரு புனிதம் வந்து நம்ம 100 பேர்த்துக்கு நம்ம வந்து ஒரு சேவை பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தால் நுழைக்கப்பட்ட ஸ்வச்சதா ஆக்டிவிட்டீஸ் தூய்மை கூட சுகாதார ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் பண்ணுறோம். அதில் கோஸ்டல் கிளீன்ஷிப் ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் தே ஆர் டூயிங். கோஸ்டல் கிளீன்ஷிப் ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த பீச் பீச் தூய்மைப்படுத்துதல் அந்த பணியாக நாங்கள் வந்து நியர்பை பீச்சஸ்லாம் வந்து நாங்கள் கிளீனிங்காக ஸ்டூடெண்ட்ஸ் அலாங் வித் எம்ப்ளாயீஸ் வி யூஸ் டு கோ அண்ட் இன் விச் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஹூவர் இஸ் ஏபிள் டு கம் தே வில் கோ வித் த ஸ்டூடெண்ட்ஸ். தென் இது இல்லாமல் நம்ம கேம்பஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி இஸ் பீங் ஆஃபர்டு. So that is an excellent facility which students can avail for any medical benefits and 24 hours undu nama vandu medical services kudukrom students ku. So during working hours the doctor will be available and on call basis la undu nama avangala services undu koopiduvom any emergency ennalum nama vandu attend pannuvanga. So medical doctor irukkar nama campus la. So we will be taking care of the fitness part and diet part and also the any ailment or illness we will be treated inside the campus. இது இல்லாம நம்மகிட்ட anti ragging committee இருக்கு. So ragging free campus Indian Maritime University Chennai campus Chennai வளாகம் வந்து raggingங்கிறது கிடையாது. Ragging free campus, full proof campus and secured campus. So anti ragging cell இருக்கு, disciplinary committee இருக்காங்க. So the members will be keep on monitoring the students who are all indulging in ragging activities and we will curtail at the beginning of the ragging incident. So no ragging incident is happening inside the Chennai campus. இது இல்லாம நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக், அதாவது சோசியல் அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால மத்திய அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அந்த ஸ்வச்சதா ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்றோம். இதில் வந்து நம்ம விஜிலன்ஸ் ஆக்டிவிட்டீஸில் அவேர்னஸ் வீக்கில் வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் மத்திய அரசாங்கம் ஒரு தீம் கொடுப்பாங்க. அந்த தீமில் வந்து நம்ம ஒரு எஸ்ஏ ரைட்டிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணி அதுலேயும் ப்ரைஸஸ் ஆஃபர் பண்ணுவோம். ப்ளஸ் போஸ்டர் மேக்கிங் அண்ட் குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டட் டு மெரைன் ஃபீல்டு அண்ட் சோஷியல் மீடியா ஃபீல்டு எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த குவிஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் வில் பி கண்டக்டட். இது இல்லாமல் நம்ம வந்து எவ்ரி இயர் இந்த மந்த் ஆஃப் நவம்பர் 14th. It is the foundation day of Indian Maritime University. அதில் வந்து அக்ராஸ் IMU, that is நம்ம 6 campus இருக்கோம் அக்ராஸ் இந்தியா, அந்த 6 campusும் வந்து we are celebrating the foundation day. On foundation day also நம்ம வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். லைக் மேரிடைம் லெக்சர்ஸ் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து எஸ்ஏ ரைட்டிங்ஸ் poster making competitions, collage and dance competitions, sports activities, everything வந்து we are focusing. இது இல்லாம அபிஷியலா பாத்தீங்கன்னா இன்டர்னல் கம்ப்ளையன்ஸ் கமிட்டி மத்திய அரசாங்கத்தால் இது பண்ணப்பட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இன்டர்னல் கம்ப்ளையன்ஸ் கமிட்டியும் இருக்கு. அதுலேயும் வந்து பசங்களுடைய கிரீவன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ கிரீவன்ஸ் போர்ட்டல் இருக்கு, அந்த போர்ட்டல்ல வந்து பசங்களுக்கு என்னென்ன கிரீவன்ஸ் இருக்கோ அதை வந்து அவங்க சொல்லலாம். அதை வந்து உடனடியாக அது பரிசீலிக்கப்பட்டு அதுக்கு தகுந்த ஆவணம் வந்து நாங்கள் செய்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலர் ருட்டீன் அதர் ஆக்டிவிட்டீஸ் விமன்ஸ் டே செலிப்ரேஷன் அண்ட் சீஃபேரர் டேஸ் இன்டர்நேஷ்னல் சீஃபேரர்ஸ் ஹிந்தி பக்வாடா இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணுறோம் கேம்பஸில். ஸோ பசங்களுக்கு அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு தகுந்த பிளாட்ஃபார்மாக வந்து இருக்கும். ஸோ யூ கேன் நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய லைஃப் எத்தனை வருஷம் எப்படி போகுதுங்கிறதே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஈடுபடுத்திக்கலாம் எல்லா துறையிலையும். இது இல்லாமல் நம்ம ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு ஹவுஸ் கான்செப்ட் அந்த மாதிரி நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஹவுஸும் வந்து வில் ஹாவ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அரௌண்ட் 60-70 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரம் ஈச் கிளாஸ்.
சாரி ஈச் கோர்ஸ் ஈச் கோர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஹவுசஸ் தான் வில் மேக் அ ஹவுஸ் அண்ட் இன்டர் ஹவுஸ் காம்படிஷன் அண்ட் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ஸ் ஆல்சோ நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ யுவர் லைஃப் வுட் பி என்ஜாயபிள் இன்சைட் தி கேம்பஸ். இது இல்லாமல் நம்ம வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டி, கேன்டீனில் வந்து வி ஆர் ஆஃபரிங் ஃபுட் டு த சாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. மோஸ்ட்லி வி ஆர் மேக்கிங் த ஃபுட் கம்பேட்டபிள் டு ஆல் த ஸ்டேட்ஸ் பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் நவ் வந்து நம்ம நார்த்துலேருந்து நிறைய பேர் கிளிக் ஆகி இப்போ வராங்க ஸ்வீட்டிக்கெலாம் ட்ராக் பண்ணிவிட்டு. ஸோ என்னுடைய ஒரு வேண்டுகோள் வந்து என்னவா இருக்கும்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து சிஇடி கிளியர் பண்ணி யூ ஜாயின் திஸ் மெரெயின் கோர்ஸ் மேரிடைம் செக்டர் அண்ட் யூ ஆல்சோ பி ஒன் ஆஃப் த டூல் ஃபார் தி க்ரோத் ஆஃப் தி கண்ட்ரி அண்ட் யூ என்ஜாய் யுவர் லைஃப். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணி பேசலாம். இப்போ ஏதாவது க்வெஸ்சன்ஸ் கேட்கணும்னா மாணவர்கள் கேட்கலாம். இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, புவனேஸ்வரி மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் பேசுனதில் உங்களுக்கு எதனா சந்தேகம், இல்லை எப்படி உள்ளே வர்றது, இல்லை காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எப்படிலாம் இருக்கும், இதை பற்றி ஏதாவது நீங்கள் சந்தேகம் வேணும்னா நீங்கள் கேட்கலாம். இதில் இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ இது வருஷத்துக்கு இது ஜூன் மந்த், மே ஜூனில் தான் இந்த எக்ஸாம் நடக்கும் எல்லா கோர்ஸுக்கும் எக்ஸப்ட் டிஎன்எஸ் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் ஒன்று இருக்குது, அது வந்து ஜூன் அஸ் வெல் அஸ் டிசம்பர் நடக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் விழிப்பு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏப்ரல் மேல வந்து எங்களோட வெப்சைட்டை போய் பாருங்கள். இப்போ கூட எங்கள் வெப்சைட்டை போய் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த அப்ளிகேஷன் கால் ஃபயர் பண்ணும்போது பழைய கொஸ்டின் பேப்பரும் அதில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணோம். ஸோ சேகர் சார், சேகர் சார், இஃப் ஐ கேன் ஜஸ்ட் கம் இன், ஐ திங்க் வி கேன் ஆஸ்க் சம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்பீக், யூ நோ, பிகாஸ் தே வில் பி ஏபிள் டு கிவ் தி ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், லைக் ரெனி ஜெஸ்லின் ஹியர் ஆர் மலையரசன் ஆர் சம்படி ஆர் அருவிகா ரசூத், இஃப் தே கேன் ஸ்பீக் இன் தமிழ் அபவுட் வாட் ஆர் தேர் எக்ஸ்பீரியன்ஸஸ், ஐ திங்க் தட் வில் ரிலேட் பெட்டர். சார் ஐ டு மை டேபிள் சார், ஐ அம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தம் டு கம் சார். தே ஆர் ஆல்ரெடி ஆன்லைன். ரெனி, கேன் யூ ஹியர் மீ? ரெனி, ரெனி, ஆர் யூ ஆன்லைன்? Yeah, please come. Huh? Please unmute and then start. Unmute yourself first. Yeah, Reni, you can speak. Yes, sir. I'm here. Sorry to interrupt. This meeting will end in 1 minute. So let's all join again using the same link. Okay. So we'll join up again, I think. Yeah. So there is a question from Chennai District Model School. Is there any physical examination? Okay. There is no physical examination, but at the time of joining, you need to get a medical certificate from a registered doctor. TG sir. We can resume the webinar now. Okay. So yes, ma'am, we can hear you. Can hear your voice. Okay, so let us go back to what we had started off with. Let Reni, you unmute yourself and you can possibly give your views. Reni? Reni, are you on the line? Yes, sir. Yes, I am. Reni, you are not audible. Yes, ma'am. Yes, I am here, sir. Okay, Reni, I think there is some problem with your connectivity. We'll ask Arivukar Asuk to possibly come in and start. You, Reni, you try to sort out your connectivity first. Yeah. Yes, sir. I am Arivukar, sir. First of all, good evening, everyone. And my director, sir, and HOD, sir, so one of my staff, and
my whole school students and everyone, good evening to all. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த காலேஜுக்கு வரும்பொழுது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அண்டு நான் எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன் அதை பற்றி தான் நீ சொல்ல போகிறேன். ஸோ நான் இந்த காலேஜுக்கு வரும்பொழுது இந்த காலேஜிலோட அட்மாஸ்பியரை எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. பிகாஸ் எனக்கு வந்து அவ்வளோ இங்கிலீஷ் பேச தெரியாது அண்டு எப்படி சர்வே பண்ணணும் தெரியாது. ஸோ இங்கே நான் வரும்பொழுது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அண்ட் ஆஃப்டர் ஒரு 2 மந்த்ஸ் அண்ட் மேபி த்ரீ மந்த்ஸ் அந்த 3 மந்த்ஸ் பிட்வீனில் எனக்கு நிறைய இங்கே ஏர்ன் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுது. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கட்டும் அண்ட் எப்படி சர்வே பண்ணணும், ஒரு புது புது இடத்துல நம்ம எப்படி எப்படிலாம் பேசணும், ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எனக்கு கிடைச்சிதுன்னா எனக்கு கொடுத்த கவர்மெண்ட் இந்த வாய்ப்புனால தான் கிடைச்சிது. ஸோ எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் கரெக்டாக யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைச்சி இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இங்கேருந்து எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன போகணுமோ அது எனக்கு அந்த ஸ்டெப்பு எல்லாம் இங்கே வழி நடத்துறதுக்கு இங்கே ஸ்கூல் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்பால் எனக்கு ஒவ்வொரு மோட்டிவேட் ஆகி நான் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போகணும்னு நல்லா நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இருக்கிறப்போ இருக்க கவர்மெண்ட் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ வி காய்ஸ் ஆர் மோட்டிவேட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் அவங்களால நீங்கள் நல்லா மோட்டிவேட் ஆகி உங்களுக்கு அவங்க நல்லா டீச் பண்ணுறாங்க அண்ட் குட் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் டீச் பண்ணுறாங்களோ அவங்கள அதை பற்றி நீங்கள் நடந்து கரெக்டாக போங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன வாய்ப்பு கொடுத்தாலும் ஸோ அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அந்த கொடுத்த வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கரெக்டாக பெட்டர் சான்ஸுக்கு நீங்கள் இன்னும் மேலே போகலாம். ஸோ என்னோடய லைஃப் இந்த காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கரெக்ட் இன்னும் என்ன கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் கற்றுக்கிட்டேன். இன்னும் ஒரு ஒரு இடத்துலேருந்து என்னென்ன இடத்துக்கு போனால் இன்னும் என்ன சர்வே பண்ணலான்னு கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு எல்லாம் இந்த கவர்மெண்ட் கொடுத்த வாய்ப்புனால தான் நான் கரெக்டாக இருக்கேன். ஸோ யூ காய்ஸ் ஆர் டோன்ட் மிஸ் இட் த சான்சஸ் ஃபார் கவர்மெண்ட்ஸ் கிவ் இட் டு. ஸோ நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருங்க அண்ட் கவர்மெண்ட் கொடுத்த வாய்ப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்யூ வெரி மச் அறிவுக்காரசு. நவ் கேன் ஐ ரிக்வெஸ்ட் மலையரசன் டு கைண்ட்லி ஸ்பீக் அப். Yes, sir. Good evening, everyone. Yeah, we can hear you. Please start. Go ahead. Good evening, everyone. I am Malayarasan, and I am studying in IIM Chennai campus. நான் இங்கே சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலில் படித்தேன். படிச்சிருக்கும் போது எனக்கு கேரியர் கைடன்ஸ் மூலமாக தான் நாட்டிக்கல் சயின்ஸ் பற்றி தெரிய வந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் கொடுத்த ஒரு மோட்டிவேட் தான் நான் இந்த காலேஜில் படிச்சிருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ்குள்ள வரும்போது எனக்கு சின்னதாக நிறையவே பயம் இருந்துச்சு, எப்படி நான் மற்றவங்களோட சர்வே பண்ண போறேன்னு. இவன் தான் எனக்கு ஹாஸ்டலில் பார்த்து கூட கொஞ்சம் ஹோம் சிக்லாம் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. இப்போ அதெல்லாம் நான் கொஞ்சம் வெறியாகி இந்த காலேஜில் இருக்க சின்ன சின்ன நிறையவே விஷயங்களை என்னை அதுல இருந்து டைவெர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருச்சு. இந்த காலேஜ் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளசன்ட் என்விரான்மெண்ட் எனக்கு கொடுக்குது. நான் காலேஜில் படிக்கிறது நான் இந்த காலேஜில் வந்து நிறையா கற்றுக்கிருக்கேன். அண்ட் தென் நானுமே இங்கிலீஷில் கொஞ்சம் போராக தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிருக்கோம். எனக்கு என்னோட கோர்ஸை பற்றியும் என்னோட கோர்ஸுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணலாங்கிறத பற்றியும் கொஞ்சம் மோட்டிவேட் கொடுக்கறதுக்காக இங்கே நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட ஒரு ஹெல்ப்னால தான் நான் மேலும் மேலும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போக முடியும் நான் நம்பிக்கிருக்கேன். இங்கே பார்த்தீங்க நீங்கள் இப்போ படிக்கிற ஸ்கூல்ஸில் இருக்க டீச்சர்ஸோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸஸுமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாலே போதும், உங்களோட லைஃப்பில் நீங்கள் மேலும் மேலும் ரொம்ப பெரிய இடங்களுக்கு வரலாம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ மலையரசன். ரெனி ஆர் யூ ஓகே? ரெனி யூ கேன் கம் இன் நவ. எஸ் சார். யா sir, can you hear me? Absolutely fine, please go ahead sir. Yes sir. Reni, if you want you shift to Malayarasan or somebody you know next to you, from there you can speak. Sir, no problem. Or you can come to my office. Jaslyn from Sivagangai district government model school.
Sir, can you hear me? Yeah, I can hear you now. Please go ahead. Yes, sir. I am Rani Jaslin from Sivaganga District Government Model School. ஃபர்ஸ்ட் ஐஎம்ஏ செட்டுங்கிற அந்த ஒரு எக்ஸாம்ஸை பற்றி கிளியரன்ஸ் இல்லாமல் இருந்து ஒரு கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக அது மூலமாக மோட்டிவேட் ஆகி தான் இப்போ நான் மெரைன் ஃபீல்ட்ஸ் செக்டரை சூஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு கொடுக்குற கிளாஸஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாலே ஒரு கரெக்டான ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணனால தான் நான் இந்த செக்டருக்கு இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட கேரியர் கைடன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஒரு பெட்டர் கோர்ஸ் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்து எல்லாருக்குமே ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாங்குவேஜ் பேரியராக இருக்கும். அப்படி ஒரு பேரியர் வந்து இங்கே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸில் படிக்கும் போது ஒரு அதர் பீப்புள்ஸ் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் நமக்கு பேட்ச்மெண்ட்டாக இருக்கும்போது நமக்கு அந்த லாங்குவேஜுங்கிற பேரியர் வந்து நம்மளால் பிரேக் பண்ண முடியும். அப்புறம் எங்கே வந்தாலும் சீக்கிரமாக அடாப்ட் ஆக கற்றுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்மளே நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்படி தான் இங்கே வந்தேன். வந்தோடனே என்னோட ஸ்கில்ஸை நான் எப்படி டெவலப் பண்ண முடியும், டீச்சர்ஸ் எனக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, எவ்வளோ ஒரு என்னோட ஸ்கில்ஸ் தெரிஞ்சு என்கிட்ட என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சு என்னோட இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லி கொடுக்கும் போது நான் என்னோட ஸ்கில்ஸை நல்லா என்னால் டெவலப் பண்ண முடியுது, அப்படி என்னால் இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்ட முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற மோட்டிவேஷன்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இப்போ உங்களோட 11th 12th பேசிக்ஸ் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு கோர்ஸ் நீங்கள் என்டர் ஆகும்போது அங்கே உள்ள எல்லாத்தோட சேர்த்து அடாப்ட் ஆகி அவங்க கிட்டேருந்து நம்ம பேட்ச்மெண்ட்ஸோட என்னென்ன கற்றுக்க முடியும், அவங்க கிட்ட நம்மளோட என்ன ஸ்கில் பெட்டரா இருக்கு அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களோட நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிங்கும் போது நிறைய ஒரு அந்த மெரைன் ஃபீல்ட்ஸ் அது மாதிரி உள்ள நிறைய கிளாஸஸ் அந்த கோர்சஸ் வந்து நம்மளுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா சொல்லி தருவாங்க எல்லா டீச்சர்ஸுமே. ஸோ அதை எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க பார்க்கணும். ஸோ தேங்க்யூ. அதே நீங்க வந்து உங்களோட கிடைக்கிற லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா உங்களுக்கு கிடைக்கிற கிளாஸஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அது மூலமா ஃபாலோ பண்ணி உங்களுக்குன்னு ஒரு வே ஃபைண்ட் பண்ணீங்கன்னா உங்களால ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்க முடியும். தேங்க்யூ. ரெனியூ, கேன் யூ ஷேர் ஹவ் யூ கிளியர்ட் திஸ் ஐஎம்யூ செட் எக்ஸாம்? எஸ் மேம். மேம் வந்து நான் ஒரு புக் வாங்கி தான் படித்தேன். நெக்ஸ்ட் அதோட ஒரு கோச்சிங் எங்கள் மாடல் ஸ்கூலில் எனக்குன்னு தனியாக கோச்சிங் கொடுத்தாங்க. யார் ஒவ்வொரு என்ட்ரன்ஸும் கோச்சிங் கொடுக்கும் போது எனக்கு ஐஎம்யூ சிஇடி எக்ஸாமுக்கும் கோச்சிங் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என்ட்ரன்ஸ் அப்படின்னாலே நீட் ஜேஇ தவிர வேறு என்ட்ரன்ஸ் தெரியாது. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கேரியர் கைடன்ஸ் கிளாஸஸ் மூலமாக எல்லா செக்டர்ஸ்லையும் என்னென்ன என்ட்ரன்ஸ் இருக்குது எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு அது தனியாக ஐஎம்யூ சிஇடிக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. ஜேஇ கொஷின்ஸ்லாம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணோம், சைட் பை சைடு அந்த கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ணோம். சிலபஸ் வந்து எப்படின்னா நம்மளோட 11th 12th தான். அது போக எங்களுக்கு கிடைச்ச கோச்சிங் என்னன்னா ஜேஇ சிலபஸ் அந்த மெயின் ஜேஇ மெயினோட கோச்சிங்ஸ் கொடுத்தாங்க. அடிஷ்னலா அதை ரெஃபர் பண்ணாலே இது பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு தனியா புக்ஸும் நாங்க எங்க லைப்ரரில இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் மேம். Thank you so much. You could also talk about the prospect for girl students in this domain, into maritime domain. I think that is where I think you as girl student can possibly give your views on what are the facilities that the college provides and what are your future prospects. Yes sir. As a girl வந்து நிறைய பேருக்கு ஒரு barrier நினைக்கிற physical-ஆ fit-ஆ இல்ல, நம்மளால பாய்ஸ் செய்யறதை நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அட் இது பாய்ஸ் பண்ண முடியும் கேர்ள்ஸ் பண்ண முடியும்னு கேர்ள்ஸை டாமினேட் பண்ணுவாங்க. இன்னைக்குள்ள சொசைட்டில எல்லாமே பாய்ஸ் வந்து ஹை லெவல் கேர்ள்ஸ் வந்து லோ லெவல் ட்ரீட் பண்ணும்போது இந்த ஒரு மெரைன் செக்டர் வந்து கேர்ள்ஸை வந்து ஹையர் லெவலில் காமிக்கும். எப்படின்னா நம்ம ஒரு அஸ் அ உமன் சீஃபரரா பாய்ஸ் பண்ற அவ்வளோ ஒரு ப்ராக்டிகல்ஸ் அந்த எல்லா ப்ராக்டிசஸையுமே நம்மளும் பண்ணுவோம். ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு பெட்டர் ஒரு செக்டர் அப்படின்னா அது மெரைன் ஃபீல்ட். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும், அவங்க மேல அவங்க வந்து உண்மையா பிலீவ் பண்றதுக்கான ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு கொண்டு வரும். எப்படின்னா உமன் சீஃபரர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு கிளைம்பிங்ல இருந்து அந்த ஷிப் செய்யற எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து ஷிப்ல யூஸ் பண்ண எல்லாம் செய்யற ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து எல்லாமே கேர்ள்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க வந்து பிசிக்கலா மென்டலா எல்லாத்தையுமே ஒரு ஃபிட்டாவும் அவங்க ஸ்ட்ரென்த்தாவும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் செக்டர்னா அது மெரைன் சொல்லணும் சொல்லலாம். Thank you, Rani. That's very nicely spoken. Thank you. Bhuvaneshwari, madam, you can now take on, or Shekhar, sir, you can now take on. Sir? No, let Bhuvaneshwari, madam, take on, I think, now. Yeah.
any doubts if anything from students? Pavitra madam? So your voice is feeble, madam. Your voice is not coming through. Feeble, sir. Okay, can we ask the coordinator in case they have got, they want to take on the proceedings from here? There's a network issue, sir. I think so. Am I audible? Madam, very feeble, madam. Very feeble, sir. Feeble, can you increase in the volume? சார் சென்னை டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ல இருந்து நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டிருக்காங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. நெகட்டிவ் மார்க் இல்லைங்க மேடம். ஓகே. சோ ஸ்கூல்ஸ் வேற ஏதாவது क्वेश्चंस இருந்ததுன்னா நீங்க சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க் வாஸ் தேர். வாஸ் தேர் நெகட்டிவ் மார்க் வாஸ் தேர். 0.5 ஆஃப் மார்க் நெகட்டிவ் இருக்கு. 0.25 மிஸ் 25% correct one and if not 0.5 if it is 2 marks then it is 0.5 2 marks and 0.5 2 marks for every correct answer and half mark negative mark for every wrong answer. Correct. Thank you, sir. So students, உங்க வேற ஏதாவது doubt இருந்ததுன்னா நீங்க chat box மூலமா கேட்கலாம். Next 5 minutes ல நம்ம இந்த session close பண்ணிடலாம். Any doubts, any questions from the school side? Thank you, sir. Sir, can you hear me? Yes, yes, please go ahead. Sir, I'm giving, sir. So somebody is asking about salary. Sir, 0.25 the sir negative mark. 0.25 by every mark. Yeah, about salary, I'll just say. See, first of all, எந்த உயர் கல்வியுமே வந்து என்ன ஜாபுக்கு போறன்றது தான். You can come to deck side. There are two sides, deck side or engine side. Marine engineer aninga engine side, deck side na navigating officer ah irpinga. Salary will be unga training mudinja irandavathu moonravathu varshathil irundhu you will earn nearly $2,500 lende $3,000 varaikum irukum. That is 2 lakhs rupees to 2.5 lakh rupee will be your salary, starting salary. ஸோ உங்களுடைய குடும்பத்தையே உங்களுடைய பரம்பரையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இது திறமை
தகுதி வாய்ப்பு இந்த துறையில இருக்கு. அதுதான் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த இதுல இருந்து ரேங்க் வந்து நீங்க டெக் சைடு வந்தீங்கன்னா கேப்டன் வரைக்கும் போகலாம், என்ஜின் சைடு போனீங்கன்னா சீஃப் என்ஜினியர் வரைக்கும் போகலாம் உங்க ரேங்க். அண்ட் ஜாபோட நேச்சர்லயே நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த உலகத்தை சுத்தி பார்க்கலாம். புவியியல்ல நீங்க பார்த்த ஒவ்வொரு ஜியாகிரபியில புவியியல்ல பார்த்த ஒரு ஒரு நாடையும் நீங்க பர்சனலா போயிட்டு இறங்கி அந்த மக்களோட வாழ்ந்து சுவாசிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த ஃபீல்டு தரும். இது இதனுடைய பாசிட்டிவ். சேலரி அனதர் பாசிட்டிவ். இன்னொன்னு, 15 வருஷத்துல கேப்டனும் சீஃப் என்ஜினியரும் ஆனீங்கன்னா ஒரு 35 வருஷத்துல 35 வயசு ஆகும்போது நீங்க ஷோர்ல வந்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் ஜாப், நூற்றுக்கணக்கான வாய்ப்புகள் இங்க ஷோர்ல இருக்கு. ஸோ உங்க பிள்ளைங்க, உங்களுக்கு குழந்தை பிறந்து பிள்ளைங்க ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் போகும்போது நீங்க ஷோர் ஜாப்க்கும் வந்துடலாம், அப்படியும் வாய்ப்பு இருக்கு. இல்ல 60 வயசு வரைக்கும் நான் செயல் பண்றேன், எனக்கு செயலிங் தான் பிடிக்கும்னா அதுவும் பண்ணலாம். ஸோ எல்லா வாய்ப்பும் கொட்டி கிடக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபீல்டு இந்த மெரிடைம் ஃபீல்டு. ஸோ இதற்கு என்ன தேவைன்னா தகுந்த உடல். இவங்க மார்க் எல்லாம் சொல்லிட்டாங்க, உங்களுடைய ஹெல்த்தும் வந்து இட் ஷுட் பி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், எந்த விதமான உடல் குறைபாடுகள் இருக்கக்கூடாது. பிளஸ் உங்களுடைய ஐசைட் வந்து 6x6 வித்தவுட் கலர் பிளைண்ட்னஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலர் பிளைண்ட்னஸ் நிறைய பேர் செக் பண்றது கிடையாது. நீங்க போய் ஒரு டாக்டர் கிட்ட கேட்டீங்கன்னா இஷியாரா டெஸ்ட்னு ஒன்று பண்ணி சொல்லுவாங்க. தமிழ்ல அது கொஞ்சம் குரூடா இருக்கும் வார்த்தை, வண்ணக்குருடோ நிறக்குருடு அப்படின்வாங்க. நான் அப்படி சொல்ல விரும்பல. கலர் பிளைண்ட்னஸ்னு ஒரு குறைபாடு இருக்கு, அந்த குறைபாடு இருக்கவங்க இந்த கோர்ஸ்ல சேர முடியாது, அதை நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, உடல் இவ்வளவு பருமனா இல்ல, இவ ரொம்ப ஒல்லியா இருக்க லீனா இருக்க அதெல்லாம் தேவையில்ல, மன வலிமை மட்டும்தான் தேவை. உங்க மன வலிமை இருந்ததுன்னா இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கான ஃபீல்டு. You can very well prepare yourself and join Merchant Navy. அதே மாதிரி அந்த பிள்ளைங்க சொன்ன மாதிரி உங்களோட ஆங்கில திறமையை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் ரைட்டிங் ஸ்கில்லும் நீங்க கூடவே வளர்த்துக்கிட்டு வரணும். ஏன்னா இது வந்து இன்டர்நேஷனல் நேச்சர் இந்த ஜாபு. ஸோ ஆங்கில திறமை, ஆங்கில புலமை தேவையில்ல, அட்லீஸ்ட் ஆங்கில திறமை, பேசும் திறமை, எழுதும் திறமை உங்களுக்கு நிச்சயமா இருக்கணும். அதன் பின்னால் வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தரம் உள்ள தனையது உயர்வுன்ற மாதிரி உங்களோட ஊக்கம் எவ்வளவு இருக்கோ அந்த ஊக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இதுல உயர்வீங்க. சிலர் தேர்ட் ஆஃபீஸராக நின்றுவாங்க, பலர் கேப்டனாக போய் பல கம்பெனிக்கு ஓனராகிற லெவலும் இது பண்ணுவாங்க. அது உங்களுடைய ஊக்கத்தை பொறுத்ததாக இருக்கும். மற்றபடி நல்ல சேலரி வந்து ஹையஸ்ட் பேடு, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பேடு ஃபீல்டு இது. எக்ஸாம் டேட் எல்லாம் நீங்க வந்து ஐஎம்யூ வெப்சைட்டை கண்டினியூஸா நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. ஐஎம்யூ வெப்சைட்டை பாத்துக்கிட்டே வாங்க. தே வில் கிவ் யூ கண்டினியூஸ் கைடன்ஸ் ஹவு டு அப்ளை, ஹவு டு ப்ரொசீட்னு. உங்க டீச் உங்க ஸ்கூல் டீச்சர்ஸோட ஹெல்ப் இதுல எடுத்துக்கோங்க. அகைன் பிளேஸ்மெண்ட் placement, IMU campus பொறுத்த வரைக்கும் we will call all the major shipping companies to our college. அவங்க ஓபன் இன்டர்வியூ எல்லாருக்கும் டெஸ்ட் வச்சு இன்டர்வியூ வைப்பாங்க. திறமையான மாணவர்களுக்கு இங்கேயே வந்து ஒரு ரூபாய் செலவு இல்லாம யூ வில் கெட் பிளேஸ்ட். பட் 100% அஷூர் பண்ண மாட்டோம். கம்பெனிகளை அழைச்சிக்கிட்டு வர்றது எங்களுடைய வேலையா இருக்கும். அதுல இருந்து நீங்க கிராப் பண்ணிக்கிறது அது உங்களுடைய திறமை சார்ந்தது. சார், ஒரு கூடுதல் தகவல், அது என்னன்னா சிஇடி வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே இருக்கும். யூஷுவலா ஜூனோட ஃபர்ஸ்ட் சாட்டர்டே தான் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். இல்ல, தட் இஸ் தி லேட்டஸ்ட் ஸ்டேஜ் சார். தே மஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்ளை ஃபார் இட். ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் டேட் குள்ள அப்ளை பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, சோ நம்ம இந்த செஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச் டு ஆல் த ஸ்டாஃப் ஃப்ரம் IMU. தேங்க்யூ சோ மச் டைரக்டர் சார், தேங்க்யூ சோ மச் கணேசன் சார், தேங்க்யூ சோ மச் சேகர் சார் அண்ட் புவனேஸ்வரி மேடம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் அவர் அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ். வி ஆர் வெரி ப்ரவுட் உங்களை இந்த யூனிஃபார்ம்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில நீங்க இப்போ உங்களோட ஜூனியர்ஸுக்கு
உங்களுடைய அட்வைஸ் கொடுக்கறது பார்க்கும்போது வி ஆர் வெரி ப்ரவுட். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ டூ வெல், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க, யூ ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர். அண்ட் இதே மாதிரி அடுத்த வருஷம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் ஐஎம்யு சென்னையில படிக்கணும், ஐஎம்யு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும்னு நாங்களுமே விருப்பப்படுறோம். அதுக்கான கோச்சிங், அப்ளிகேஷன், அவங்களை கைட் பண்றது, இது எல்லாமே ஸ்கூல் சைட்ல இருந்தும் ஸ்டேட் கவர்மெண்ட் கரியர் கைடன்ஸ் டீம்ல இருந்துமே நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், தேங்க்யூ சோ மச். ரொம்ப தெளிவா எங்களுடைய க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாமே வந்து விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார். அண்ட் குட் டே டு எவ்ரிபடி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். Thanks, message for you. Oh, okay.